அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு பச்சை பட்டு புடவை கட்டின ஒரு அம்மா, அவங்க மடியில் ஒரு பச்சை பசும் குழந்தை படுத்து நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற காட்சி எப்படி இருக்கும்? பச்சை பட்டு புடவை, பச்சை குழந்தை, அதை அப்படி படுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிற ஊர் கோயம்புத்தூர். எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை தான் பச்சை பட்டு புடவை கட்டின அம்மா. அது மடியில் சிலு 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 சிலுன்னு அந்த காற்று, லேசாக ஒரு சாரல், கொஞ்சம் செம்மண் பூமி ஒரு பக்கத்தில், கரிசல் பூமி இன்னொரு பக்கத்தில். அந்த மக்களுக்கு அப்படின்னு ஒரு அன்பான பேச்சு மொழி. யாராக இருந்தாலும் அவங்கள மதிக்கிற, இங்கே போட்டு பேசுகிற ஒரு சிறந்த குணம். என் வாழ்க்கையிலேயே நான் இருந்த அந்த காலம், கோயம்புத்தூரில் இருந்த காலம் மறக்கவே முடியாத காலம். அந்த கோயம்புத்தூருக்கு நான் எப்போ வர்றது அப்படின்னாலும் சந்தோஷமாக வருவேன். அங்கேயும் நான் பார்த்துருக்குறேன், கிக்கானியில் நான் பேசும்போதெல்லாம் அந்த ஹால் அறை நிரம்பி வெளியில் மைதானத்துலலாம் மக்கள் நிற்கிற அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு காட்சி. இப்போ மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வர்றேன். எதுக்கு வர்றேன்? கோவையில் நகைச்சுவை மன்றம் ரொம்ப அருமையாக நடத்துகிறாங்க நண்பர்கள். அவங்க ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 6 மணிக்கு கிக்கானி ஸ்கூல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், அது ஒரு இலக்கிய வேளாண்மை, இலக்கிய வேளாண்மை நடக்கிற ஒரு அருமையான ஒரு அரங்கு, அதில் மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு வரேன். 27 ஞாயிறு மாலை 6 மணிக்கு நம்மெல்லாம் மகிழ்ச்சியாக சந்திச்சு கருத்து பரிமாறி கலகலன்னு சிரித்து சந்தோஷமாக வீட்டுக்கு போனோம். மனிதர்கள் வந்து இப்போ சிரிக்கிறதுக்கே நேரம் இல்லாததால் மன அழுத்த நோயில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா நோய்களுக்குமே பின்புலமாக இருக்கிறது எதுனா மனசில் இருக்கிற அழுத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் மன அழுத்தத்தை நீக்கிக்கணும்னா மாதம் மாதமாவது நாம் இது மாதிரி நகைச்சுவை மன்றத்தில் வந்து நல்ல மனம் விட்டு சிரித்து உடம்பில் இருக்கிற எல்லா விதமான அந்த இறுக்கம், சுருக்கம், அப்புறம் என்ன சொல்கிறது வருத்தம், இது எல்லாத்தையும் தள்ளிட்டு ஆனந்தமாக வீட்டுக்கு போகணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கோவை நகைச்சுவை மன்றம், 27 மாலை 6 மணிக்கு கிக்கானி அரங்கில் நீங்களும் நானும் மனம் விட்டு சந்தோஷமாக சிரித்து பேச போகிறோம். வாங்க, என்னோட உயிருக்கு உயிரான கோயம்புத்தூர், பச்சை குழந்தை, பச்சை பட்டு புடவை கட்டின அம்மா மடியில் படுத்து சிரிக்கிற மாதிரி கோயம்புத்தூர், வாங்க சந்திப்போம். வணக்கம்.